हलो बच्चों नमस्ते सबको नमस्कार राम राम ओके इनके नाम पाकपोना अशिकालपर वन सुनमा अंतर वन वो मॉडर्न पोएट्री मॉडर्न पोएट्री अंत मधुमय देश अमारा अब जयशंकर प्रसाद एलने रेडव पोयम पाकपो ओकेवा फर्स्ट पोयम नाम पाता मनुष्यता पाता मनुष्यता मैत्री सरण गुप्तर इंब पाकपो सेकंड पोयम मॉडर्न पोएट्री पेपर वन अब वो मधुमय देश अमारा अब और लेसन जयशंकर प्रसाद और मॉडर्न पोएट्रीमा ओकेवा आक्चुअल मधुमय देश नम्बर भारत देश मधुमय देश अब अब अंतमारा वसंत के सौंदर्य से भरपूर वसंत वसंत अब स्प्रिंग सीसन वसंत कालम अब इंडिया भारत वर्षम पाती वसंत से वसंत का सौंदर्य से भरपूर और वसंत कालम रोम अलगान कालम अलम अंदर भरपूर्ण मुमान अलग ना नम इंडिया इंसम मधुमय देश अमारा अमारा भारत वो एपड़ी साधारण ना कौंदर्य अलग विंटर सीसन सौंदर्य अलग नरेजी ना ओके तलप वो यार जयशंकर प्रसाद इतना सारांश नाम पाकपो सारांश सारांशोड फर्स्ट पैराग्राफ प्रस्तुत कविता में कवि मधुमय देश भारत की महिमा गाते हैं प्रस्तुत कविता प्रसंट इन कवि मधुमय देश अब टाइटल कवि वो कवि पड़ा भारत की महिमा नम्म इंडिया देशम भारत देशम महिमय वह पाड़ा गाते हैं अब पाड़ा एपी पाड़ा कवि कहते हैं भारत वो वसंत के सौंदर्य और सूर्योदय से बरा देश है प्रियम वसंत के सौंदर्यना स्प्रिंग सीसनो अलग अद समय सूर्योदय से बरा देश अब सूर्य उदय आना प्रियम आक्चुअल जपान सूर्य रेस आगे सॉरी लंदन इंग्लैंड वो रेस जपान वो सन सेट आवुद इलिया बट इं वो नम कन्याकुमारी पाती सूर्य पाक सूर्य नम्बर कन्याकुमारी पाक असते नम्बर सूर्योदय का देश अब पुरीम भारत वो सूर्य उदय का देश अब पुरीम इंत वो सूर्य उदय इस्मे अंजान क्षितिज को भी सहारा मिलता है अंजान अंजान मुन पिन्न और स्ट्रेंजर वो अंजान अब अंजान आदमी अब यारो एक्सपेट नम्बर मुन पिन्न अंजान क्षितिज अब मुन पिन्न और आलुको सहारा मिलता अंकूड और नर हेल्प भारत देश आक्चुअल क्षितिज अब इंतरना जहां धरती आस आसमान धरती आसमान दोनों जो है मिले हुए से रहते हैं अदा आगायम भूमि ओना सर्द इणले अंदर वो क्षितिज अब इतना अंजान क्षितिज को भी सहारा मिलता और मुन पिन्न अमला और कैल्प क्रीम अत सभी को जीवन दान देता है इं इंडिया वो यार वालों को जीवन दान देता है ना वाक वरमा को புரியுதமா கிஃப்டாக கொடுக்குது வாழ்க்கையை ஜீவன் தான் அப்படின்னா வாழ்க்கை அவனுக்கு கிடச்சிடுது புரியுதமா அதை இந்தியாவோட பெருமை தான் பாரு குன்கான் கர்றானா கானமே அதாவது கவி கேத்தேன் கவிஞர் என்ன சொல்கிறேன்னா பாரத் கி பூமிக்கு நீச்சே அதாவது இந்தியாவோட அந்த கிரவுண்டில் என்ன இருக்குது அதாவது இந்தியாவோட அந்த மண்ணுக்கடியில் பாதாளத்தில் தோண்டும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஹீரா டைமண்ட் லோஹா அயன் அப்புறம் என்னது சோனா கோல்டு சாந்தி சில்வர் இதெல்லாம் ஆதி பிராகிருத்திக் சம்பத்திய புரியுதமாக இந்தியா வந்து நம்ம தோண்ட தோண்ட இவ்வளவும் கிடைக்குதுன்றான் புரியுதமா அதாவது எல்லா விதமான நகைகளும் புரியுதமா அந்த உலோகங்கள் புரியுதமா ரொம்ப விலைமதிக்க முடியாத உலோகங்கள் கிடைக்குது இஸ்ஸே ஜோ ஹே கர்வீலி ஹோக்கர் பேடோங் கி ஊப்பரி பாக் ஜோ ஹே நாச் ரஹே ஹே அதனால் கர்வீலி ஹோக்கர்னா கமண்ட் ஹோக்கர் அதாவது ரொம்ப ஹெட் வெயிட் ஆகிட்டு அதாவது அந்த மரங்களோட அந்த ஊப்பர்வாலி பா இஸ்ரேல் இருக்குல்ல அதாவது மேலே மரத்தோட அந்த உச்சி பகுதி அது வந்து அப்படியே ஆடுதான் அதாவது அது வந்து இந்த கமண்டால்
அது இந்தியாவில் இல்லாதே இல்லை, நம்ம வளமான நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமண்டால் அது ஆடுற மாதிரி கவிஞர் கற்பனை பண்ணுறார். புரியுதாமா? அதுக்கடுத்தது, யஹா கி ஹரியாலி ஹரேக்கு கே ஜீவன் மே மங்கள் குங்கும் வர்ஷா ரூபி சௌபாகிய பிகேர் தேத்தி ஹே. அதாவது யஹா கி ஹரியாலி, ஹரியாலி என்னன்னா ஹராபரா ரேனா, அதாவது ஹரியாலி அப்படின்னா பச்சை பசேல்னு இருக்குதுமா. புரியுதாமா? அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பசுமையாக செழுமையாக இருக்குது நாடு, நம்ம நாடு. புரியுதாமா? ஹரேக்கு ஜீவன் மேஜோ மங்கள் குங்கும் வர்ஷா. மங்கள் குங்கும் வர்ஷானா, குங்கும் வர்ஷானா அந்த குங்குமத்தை அப்படியே மழையாக பொழிஞ்சு அப்படி இருக்கும். புரியுதாமா? ரூபி சௌபாகிய பிகாரதித்த, எல்லாரோட வாழ்க்கையிலேயே வந்து சுகத்தை கொடுத்துருதுமா. புரியுதாமா? ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ப்ராஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, செழுமையான நாடுமா இருக்குது. கவி கேத்தே மதுமய தேஷ் பாரத்கே பாதல் பி ஜோ ஹே படே கருணா ஹே. அதாவது இந்த மதுமய தேஷ் பாரத் இருக்கு இல்லையா, இந்த பாரதத்தோட அந்த பாதல், அதாவது இந்த மேகம், அது கூட படே கருணா ஹே, அது கூட வந்து பெரிய இரக்கம் உள்ள ஒரு ஆள் கருணா ஹே. எப்படின்னா, ஜப் லோக் வந்து பூக்கே பியாஸ் தடத்தே ஹே, அதாவது மக்கள் வந்து பசியால் தாகத்தால் வந்து அப்படியே துடிக்கிறாங்க இல்லைம்மா, அப்படி துடிக்கும்பொழுது த பாதல்கா தில் ஜோ ஹே கருணாசே உம்மடுப்படுத்த. அப்போது அந்த மேகத்தோட அந்த மனசு வந்து அப்படியே கருணையால் அப்படியே என்ன சொல்கிறது, பொங்கி வழிதான் உம்மடுப்படுத்த. வக் ஜோ ஹே கருணா பாரிஸ் ஜோ ஹே பன் யஹான் கே லோகோங்கோ ஜோ ஹே ஜீவன் தான் தேத்த. உடனே மழை அப்படியே கருணை மழையாக பொழிஞ்சு திரும்பி அந்த வளமையை கொண்டு வந்துடுதுமா. புரியுதா? அந்த அந்த மழை மேகம் கூட ரொம்ப கருணையாக இருக்குது இந்தியாவில் அப்படின்றாங்க. அதாவது சமுத்திரக்கு லெஹரே ஜோ ஹே ஆசரா பார்க்க கினாரேசி டக்ராத்திய. சமுத்திரக்கு ரஹல் லெஹரே என்னது, அதாவது கடல், கடலில் இருக்கிற அலைகள், அதுவும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட. புரியுதாமா? இந்தியாவில் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட என்ன பண்ணுறது, ஆசரா பார்க்கர் ஜோ ஹே கினாரேசி டக்ராத்தி, ஏன்னா கரையில் வந்து மோதிட்டே இருக்கிறோம். நிறைய கரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாமா, கடற்கரையில் வந்து அலைகள் வந்து மோதுது, அது வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்து மோதுது, இந்தியாவிலேருந்து ஏதாவது சந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவியோட கற்பனை அது. அதாவது கவி கேட்டேன் ஹே மதுமய தேஷ் பாரத்மே, அதாவது ஆஸ்மான் கே தாரே ஜோ ஹே ராத்து பர் ஜோ ஹே ஜகுக்கர் ரக்வாலி கர்த்தே ஹே. அதாவது ஆஸ்மான் கே தாரே ஜோ ஹே, அதாவது ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து ராத்திரி ஃபுல்லாக தூங்காத அப்படியே முழிச்சிட்டு இருந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறான். எல்லா நாட்டிலையுமே தான் அப்படி இருக்கும், ஆனால் கவிஞரோட கற்பனை அது எக்ஸாக்ரேட் பண்ணி அது மிகைப்படுத்தி சொல்கிறது. அதாவது ராத்திரி வந்து நகர் நட்சத்திரங்கள் வந்து இந்தியாவில் தூங்குறதே கிடையாது, அது வந்து என்ன பண்ணுது, ரக்வாலி கர்த்தே ஹே, பாதுகாக்குது இந்தியாவை, பத்திரமாக பார்த்துக்குது. புரியுதாமா? அதாவது சபேரே தக் ஜோ ஹே ஊந்துத்தே ரேத்தே, அதாவது ஊந்துத்தே ரேத்தேன்னா அதாவது ரைசிங். புரியுதாமா? ஊந்துத்தே ரேனான்னு அது கீப் ரைசிங், அதாவது எப்பயுமே வந்து என்ன அது ராத்திரி ஃபுல்லாக அது அப்படியே வந்து ஒளியை குடிச்சிட்டு பல பல பழன்னு மின்னிட்டே இருக்குது. உஷா ஜோ ஹே சபேரே அப்னா ஹேம் கும்பு லே ஆக்கர் மந்திரம் கே கலசம் கா அபிஷேக் கர்த்தி ஹே. அதாவது உஷா அப்படின்னா, உஷா சுபேரே அப்படின்னா என்னது, விடியற் காலை அதிகாலை அப்படின்னு அர்த்தம். உஷா சபேரே அப்படின்னா ஏர்லி இந்த மார்னிங். அந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா, அதாவது ஹேம் கும்பு லே ஆக்கர் மந்திரம் கோ கலசம் ஜோ ஹே அபிஷேக் கர்த்தி, அந்த அந்த கலச கும்ப கலசங்கள்லாம் இருக்கு இல்லைம்மா கோவிலில், அது மேலே வந்து அந்த ஹேம் இது என்னது அப்படியே வந்து தங்கத்தை அப்படியே பொழியுதான். யார், அந்த விடியற் காலை அந்த வெளிச்சம் கொடுக்குது இல்லைம்மா, அது எப்படி இருக்குன்னா தங்கத்தை வந்து அந்த மந்திர் மேலே அப்படியே கலசத்து மேலே அப்படியே பொழியிற மாதிரி இருக்கான். புரியுதாம்மா? அதாவது கலசங்கொட்டு கும்பத்து மேலே அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கான் அந்த உஷா சபேரே அப்படின்றது. அதுக்கப்புறம் தாரும் கோஜோக ஆறாம் பஞ்சாத்தி, அதாவது ராத்திரி ஃபுல்லாக மூச்சிட்டு இருந்த அந்த இது இல்லைம்மா நட்சத்திரங்கள், அதுக்கு வந்து ஆறாம் பஞ்சாத்தி அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருது. ஏன்னா காலையில் வந்து இது சன் ரைஸ் ஆகி வருது இல்லைம்மா, அப்போது அது வந்து நட்சத்திரங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அது தன்னோட ஒளி வெள்ளத்தை அதாவது வீச ஆரம்பிச்சிருச்சுமா. ஓகேவா? அதாவது பொழிய ஆரம்பிச்சிருச்சு, கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது மதுமய தேஷ் பாரத்கி மகிமா ஜோ ஹே அனந்த், அதாவது அனந்த்னா வந்து அதுக்கு முடிவே இல்லைம்மா, எல்லையே நோ, தெர் இஸ் நோ லிமிட் அட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எல்லையே இல்லாத அனந்த் அப்படின்னா அது லிமிட்டேஷனே கிடையாது. அதாவது அதோட மகிமை வந்துக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, அப்பார் ஹே மிகவும் அதிகமானது. அதே சமயத்தில் வந்து சாயாவாதி தத்துவம் தத்துவம்கா சுந்தர் விஷய அதாவது விஸ்லேஷன் உருவாக, இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாயாவாதி கவிஞர் மா இவர் யார், இந்த ஹரிசங்கர் பிரசாத் இருக்கார்ல, அவர் வந்து ஜெயசங்கர் பிரசாத், ஜெயசங்கர் பிரசாத் இவர் வந்து
சாயாவாதி கவிஞர்மா. சாயாவாதி கவி அப்படின்றது அதாவது அது வந்து அந்த ரொமான்டிசம் அப்படின்றது, ரொமான்டிசிசம் அப்புறம் இமேஜினேஷன் எமோஷன் இதெல்லாம் வச்சு எழுதுவாங்கம்மா கவிதைகள். அந்த ஒரு பீரியடில் இருந்த அதாவது சாயாவாத் அப்படின்ற ஒரு இதில் இருந்த மிகச்சிறந்த கவிஞர் தான் இது ஜெய்சங்கர் பிரசாத். அவர் எழுதின கவிதை தான் இது வந்து மதுமய தேஷ் அமாரா. புரியுதாம்மா? ஓகேவா? ஓகே, சி யூ த நெக்ஸ்ட் வீக்.